வணக்கம். பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பா எனக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களை இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் 8 தமிழுக்கு பொதுமக்கள்ல இருந்து இந்த கேட்டகரியில போட்டியாளர், சரிங்களா? அடுத்தது வந்து எல்லாருமே வந்து சோசியல் மீடியால நடத்துபவர், பிக் பாஸ் 8 தமிழை நடத்துபவர் இவர் இல்ல, இவர் வேற ஒரு நபர் அப்படின்றாங்க. இப்ப சில தகவல்கள் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் 8 தமிழை நடத்துபவர்கள் அப்படின்ற மாதிரி ஒருவர் அல்ல, இருவர் மூவர் அப்படின்ற மாதிரி தகவல், அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழோட வீடு தொடர்பாக சோசியல் மீடியால பேஸ்புக்ல வாட்ஸ்அப் குரூப்ல போற படம், அதுல இருக்கிற விவரங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து போட்டியாளர்கள், பிக் பாஸ் 8 தமிழுக்கான போட்டியாளருக்கு 10 பேர், 20 பேர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போகுது. அது நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், பிக் பாஸ் 8 தமிழோட போட்டியாளர்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் 1 தேதியிலிருந்து செப்டம்பர் 2 வீக் வரைக்கும், அந்த கால பகுதியில தான் தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி, விஜய் அதாவது தமிழ் பிக் பாஸ் டீம் அவங்க வந்து கால் வந்து பண்ணுவாங்க, சரிங்களா? அந்த கால் பண்ணுவாங்க, அவங்களுக்கான டைம் தரப்படும். இது எல்லாமே வெளிநாட்டு போட்டியாளர்களோ உள்நாட்டு போட்டியாளர்களோ ஆகஸ்ட் மாதம் 1 தேதியிலிருந்து தான் இந்த எல்லா நடைமுறையும் நடத்தப்படும். இப்ப வந்து சில பேர் ஃபேவரிட்ஸ் அப்படிங்கிற ரீதியில அவங்க 3 கேட்டகரி வந்து போடுவாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற சில நபர்களோட பேர்கள் சோசியல் மீடியால அவங்க வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு, அதாவது பிக் பாஸ் டீம்ல இருந்து காலும் போகல, அவங்க கன்ஃபார்மும் ஆகல, பட் கால் போகலாம் அப்படின்ற ரீதியில. பொதுவா சீசன் 5 தாமரை செல்வி அவர்கள் மக்கள் என்ற ஒருவராக வந்திருப்பாங்க, நாடக கலைஞர். அது அந்த சீசனுக்கு வந்து ஒரு புதுசா இருந்துச்சு, அண்ட் அவங்களுடைய ஆட்டமும் வேற மாதிரி இருந்துச்சு. பிக் பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்கள்ல 7 சீசன்ல பல பேர் போயிருந்தாலும் முகமே அறிமுகம் இல்லாம புதுமுகமாக வந்து அறிமுகமாக வந்து இப்ப பல பிரபலங்களை விட நல்லா இருக்கிற பிக் பாஸ் போட்டியாளர்கள்னா நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். ஜனனி அவர்கள், லாஸ்லி அவர்கள், தாமரை செல்வி அவர்கள், எனக்கு தெரிஞ்ச இந்த 3 பேர் தான் நல்லா இருக்காங்க. பிக் 7 சீசன்லயுமே இந்த 3 பேருக்கோட வாழ்க்கை தான் ஓஹோன்னு இருக்கு ஆஃப்டர் பிக் பாஸ், பிகாஸ் ஆஃப் பிக் பாஸ், சரியா? சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த வாட்டியும் அந்த கேட்டகரியில பொதுமக்கள் இருந்து முக்கியமா நாடக நடன கலைஞர் அப்படின்னு, திருவிழாக்கள்ல நாடகம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப நாடக கலைஞர்கள் அப்படின்னு வைங்க, நாடக கலைஞர்கள் அப்புறம் நாடகத்துல டான்ஸ் ஆடுறவங்க அப்படின்ற ரீதியில ஃபீமேல் கேட்டகரியில கண்டிப்பா போட்டியாளர்களை பாக்குறாங்க. அதுல வந்து சில பேரோட சாய்ஸஸ் இருக்கு அப்படின்றது தகவல், சரிங்களா? அதுல இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம தெலுங்கு பிக் பாஸ் அப்டேட் கொடுப்பவங்க, தமிழ் பிக் பாஸ் கொடுப்பவங்க, நம்மளுடைய நண்பர்களா திரட்டி எடுக்கப்பட்ட தகவலை தான் உங்களுக்கு தரேன். அதுல சொன்னது என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள், இப்ப இந்த நாடக கலைஞர்கள் நடன கலைஞர்கள் என்று இருக்கக்குள்ள அங்க ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. இப்ப சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த ஊரூர் வில்லேஜஸ்ல வந்து ரசிகர்கள் இருக்கு, சரிங்களா? அதுலயும் வந்து இந்த 2 வருடத்துக்குள்ள இந்த நாடக கலைஞர்கள் அப்புறம் நாடக நடன கலைஞர்களோட வளர்ச்சி வந்து ஓகோன் இருக்கு. சினிமா ரசிகர்களுக்கு எப்படி ஒரு சோசியல் மீடியால ஒரு ஃபேன் பேஜஸ் இருக்குமோ, அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் இருக்குமோ, இப்ப அந்த 2 வருஷத்திலேயே இளைய தலைமுறை நாடக கலைஞர்கள், நாடக நடன கலைஞர்களுக்கு நிறைய ஃபேன் பேசஸ் இருக்கு மொழிகள் தாண்டி. அப்போ கண்டிப்பா இப்படியான நபர்கள் வரைக்குள்ள, எப்படி தாமரை செல்வி அவர்கள் வரைக்குள்ள ஒரு பெரியதொரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சோ, பல ஊர்கள்ல இருந்து ஹாட்ஸ்டார் டவுன்லோட் பண்ணி லைவ் எல்லாம் பார்த்தார்கள், அது மிகப்பெரிய சக்சஸ் அமைஞ்சது. அது போல இந்த சீசனிலே நடக்கணும் என்பதற்காக ஒரு 4-5 பேர் ஃபேவரிட்ஸா வந்து இருக்காங்க, நாடக நடன கலைஞர்கள் அப்படின்னு, சரிங்களா? இது வந்து ஒரு அப்டேட், கண்டிப்பா வரவேற்கத்தக்க விடயம். ஏன்னா இப்படி வர்றவங்க இப்ப தாமரை செல்வி அவர்களை போல, ஜனனி அவர்களை போல, லாஸ்லி அவர்களை போல, இப்படி வர்றவங்க வந்து எந்த அரசியல் பலமோ, எந்த பண பலமோ, இல்ல எந்த செலிபிரிட்டியோட பலமோ, இன்ஃபுளுன்ஸோ இல்லாம தான் வருவாங்க. அப்படி வரைக்குள்ள அவங்க வந்து கண்டிப்பா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் பண்ணுவாங்க. அது அந்த கேமுக்கு நல்லா இருக்கும், அவங்களுக்குமே வந்து அவங்களோட ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். சோ இது வரவேற்கத்தக்கபடியும் தான்.
ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் 8 தமிழோட கோஸ்ட் கமல்ஹாசன் அவர்கள் இல்ல. கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்கால இருப்பாங்க, கமல்ஹாசன் அவர்களுக்கு ஷூட்டிங்ல டைம் இல்ல, கமல்ஹாசன் அவர்கள் பிஸி ஆயிட்டாங்க, அப்புறம் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த பிக் பாஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வருது. உண்மையிலேயே பிக் பாஸுக்கு கமல்ஹாசன் அவர்கள் தேவையில்லை. பிக் பாஸை யார் நடத்தினாலும் மக்கள் பார்ப்பாங்க. பிக் பாஸ் இஸ் அ பிராண்ட், சரிங்களா. 7 நாட்கள் நடக்குது, அதுல ஒரு 1.5 மணித்தியாலம் அல்லது 1 மணித்தியாலம் 20 நிமிடங்கள் ஒருத்தர் வந்து கோஸ்ட் பண்ணணும். அந்த கோஸ்டை யாரு நேர்மையா பண்ணாலும் மக்கள் கைதட்டுவார்கள், விசில் அடிப்பார்கள், தூக்கி விடுவார்கள் அந்த கோஸ்டை. சோ அதுக்கு கமல்ஹாசன் வேணுமானா இல்ல, இதுதான் உண்மை, சரிங்களா. சரி சரி, அப்படி இருக்கிற இந்த சீசனே இல்ல கமல்ஹாசன் அவர்களுக்கு எதிர்ப்பு வர காரணம் சீசன் 7 அவர் பண்ண மிகப்பெரிய அநியாயங்கள், முக்கியமா பிரதீபண்டனி அப்படின்ற ஒரு அப்பாவி அவருக்கு அவர் பண்ணது. அடுத்தது ஒவ்வொரு வீக்கெண்டுமே அவர் பண்ண ஃபேவரிசம், நாப்பட்டிசம், குரூப்பிசம். என்னுடைய நண்பர் ஆசிரியரா இருக்கார், அவர் சொன்னாரு சொம்பு தூக்குவதற்கு வரவிலக்கணம் எப்படி அப்படின்னு மாணவர்கள் கேட்டா கமல்ஹாசன் அவர்களுடைய சீசன் 7 வீக்கெண்ட் எபிசோட காமிக்கலாம் அப்படின்னு. அந்த மாயா, அவங்க மாயாவோட கூட்டத்துக்கு அவர் பண்ண சேவை, அது வந்து சொம்பு எப்படி தூக்கலாம் அப்படி என்பதை காமிக்கிற விதமா இருந்தது பல ஆசிரியர்களே சொல்லியிருந்தார்கள், அந்த அளவுக்கு இருந்தது. அதனாலேயே கமல்ஹாசன் அவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு, அதன் விளைவுகள் படத்தோட தோல்விகள் நிறைய இருக்கு, சரிங்களா. சோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு ஒரு பக்க சைட் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு இதை நடத்த பயமா இருக்கு, வேணா விலகிடுவார் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் பிஸியா இருக்காரு, அதனால நடத்த முடியாது அப்படின்றாங்க. பட் எனக்கு வருகின்ற தகவல்களின் படி ஜூன் மாதம் 2 ப்ரோமோ கமல்ஹாசன் அவர்களை வச்சு யூபி பிரின்சிட்டியில எடுக்கப்பட்டதாக தகவல். அதை நான் மட்டும் சொல்லல, வேற பல காலங்காலமா பிக் பாஸ் ரிவ்யூ பண்றவங்களும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அண்ட் அடுத்தது வந்து எனக்கு வருகின்ற அப்டேட்டின் படி இந்த சீசன் 8 கமல்ஹாசன் அவர்களால் நடத்துவாரு. அவருக்கு சம்பந்தப்பட்ட ப்ரோமோக்கள் இன்னொரு 30 நாட்கள்ல அல்லது இன்னொரு 33-34 நாட்கள்ல கமல்ஹாசன் அவர்களுடைய முதலாவது ப்ரோமோ வரும் அப்படின்றதுதான் தகவல். இதை நான் ஸ்ட்ராங்கா இதற்கு முதல் போட்ட வீடியோக்களே சொல்லிட்டேன், சரிங்களா. சரி, அப்ப இப்ப வந்து புதிதாக வருகின்ற தகவல் என்ன அப்படின்னா, பிபி அல்டிமேட் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு 3 எபிசோட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம சிலம்பரசன் அவர்கள் அதை கையில் எடுத்து வேற லெவல்ல ஓஹோன்னு நடத்தியிருப்பார். கமல்ஹாசன் அவர்களை விட 100 மடங்கு பெஸ்டா பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த வாட்டியும் வந்து அதே மாதிரி, இப்போ இவர் இந்த சீசனை நடத்தலன்னா ஓகே பிரதீப்புக்கு அது வெற்றியா போயிடும். ஸோ மக்கள் வந்து பிரதீப்புக்கு நடந்த அநியாயத்தினால இவரை வந்து விலக்கிட்டாங்க, துரத்திட்டாங்க, இவர் விலகிட்டார் அப்படின்னு அந்த ஒரு இது. கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் அவர்களுக்கு அப்படி ஒரு விடயத்தை பண்ண காரணம் அந்த நான் தான் அப்படின்னு ஒரு கர்வம், ஆணவம் அப்படின்னு வாங்கல அது, சரிங்களா. அது ஒன் ஆஃப் த ரீசன். அப்புறம் அதுக்குள்ள ஃபேவரிசம், நாப்படிசம், குருபிசம் அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த ஷோலே அப்படி பண்ணவர் வந்து கண்டிப்பா விலக சான்ஸ் இல்லை இப்படியா பேச்சுக்கள் வரைக்குள்ள. சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இவர் ஒரு 3-4 எபிசோட பண்ணி போட்டு அதுக்கப்புறம் சிலம்பரசன் அவர்களோ இல்ல கோபிநாத் சார் அவர்களோ வேற யாராவது இதை எடுத்து நடத்துவாங்க அப்படின்னு, இது வந்து சோசியல் மீடியால வந்த தகவல். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 8 வந்து கமல்ஹாசன் அவர்களா நடத்துவாங்க, அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இப்பயும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து வந்த தகவல்கள் தொடர்பாக சில நண்பர்கள், நம்மளோட வீடியோவை 4 நம்மளோட அப்டேட்டை மட்டும் பார்ப்பவர்கள் ப்ரோ இதை வந்து பேசுங்க அப்படின்னாங்க, அவங்களுக்காக நம்ம வந்து உண்மைகளை சொல்லியிருக்கோம், சரிங்களா. ஓகே, அடுத்தது வந்து இன்னும் சொல்ல வந்தேன் ஆரம்பத்தில், ஓகே சரி அதை வந்து நான் நாளைக்கு பேசிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பாக இந்த விடயங்களை சொல்லியிருக்கேன். வீடு, வீடோட அப்டேட், சோசியல் மீடியாவில் சில வீடுகளோட ஃபோட்டோக்கள் வந்து போகுது. அப்போ நண்பர்கள் வந்து பார்த்துட்டு கேட்டாங்க ப்ரோ இதான் வந்து பிக் பாஸ் சீசன் 8 வீடு அப்படின்னு. அது வந்து பிக் பாஸ் சீசன் 2 தெலுங்கு, அந்த வீட்டை வந்து இப்போ சீசன் 8 வீடு அப்படின்னு போட்டிருக்காங்க பிக் பாஸ் அப்டேட் கொடுப்பவர்கள் அப்படின்ற பேரில். அதெல்லாம் போய் இப்போ வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் சீசன் 8 வீடு எப்படி இருக்கும் அப்படி என்பது யாருக்குமே தெரியல, சரிங்களா. அந்த வீடு எப்படி இருக்கும் என்ற உண்மை வந்து பிக் பாஸ் 8 தமிழ் தொடங்குவதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முதல் அல்லது ஒரு 24-22 மணித்தனங்களுக்கு முதல் தான் அந்த போட்டோட படம் வெளியில வரும். அது வரைக்கும் யாரு நினைச்சாலும் அந்த போட்டோக்களோ வீடியோக்களோ வெளியில வராது, சரிங்களா. அந்த அளவுக்கு அவங்க சீக்கிரண்டா பண்றாங்க, ஈஸியாலாம் போக முடியாது, டெரான் ஷர்ட் எல்லாம் அப்படி எடுக்க முடியாது, சரிங்களா. ஸோ இது வந்து சோசியல் மீடியாவில் பிக் பாஸ் 8 தமிழ் வீடு தொடர்பாக போலியாக சில படங்களும் வீடியோக்களும் வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம அதற்கு ஒரு பதில வந்து இதில் வந்து சொல்லியிருக்கோம், சரிங்களா. ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்,
உண்மையான பிக் பாஸ் 8 தமிழோட போட்டியாளர்களோட விவரம் ஆகஸ்ட் 1 இருந்து ஆரம்பிக்கப்படும், கால்கள் வந்து போகும், அது தொடர்பாக தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அப்டேட் வந்து பண்ணிக்கொண்டிருக்கோம். சரிங்களா, நன்றி.